விண்வெளி ஆராய்ச்சி மைய தலைவர் சிவன் இன்று தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தின் மூலமாக மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் கக்கன்யான் திட்டத்தின் அடிப்படையில் பணிகள் நிறைவு பெற்று அடுத்த கட்ட பரிசோதனை நடைபெற்று வருகின்றன என இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய தலைவர் சிவன் கூறினார். தொடர்ந்து இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் மூலமாக வரும் நவம்பர் மாதம் பிஎஸ்எல்வி ராக்கெட் ஒன்று ஏவப்பட உள்ளது. அது மட்டுமின்றி தொடர்ந்து பல செயற்கைக்கோள்கள் ஏவப்பட உள்ளன என்று கூறினார். தற்போது ராக்கெட்டுகள் கிரியோஜெனிக் செமி கிரியோஜெனிக் இயந்திரங்கள் மூலம் செலுத்தப்பட்டு வருகின்றன. வரும் காலங்களில் எலக்ட்ரிக் இயந்திரம் மற்றும் மீத்தேன் மூலமாக இயங்கக்கூடிய இயந்திரங்கள் கொண்டு ராக்கெட் செலுத்துவதற்கான திட்டமிடப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். அது அதோடைய டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வந்து டேட்டா கிடைக்காது, ஆர்பிட்டருடைய டேட்டா கிடைக்காது. அடுத்த நமக்கு வந்து இந்த மோஸ்ட்லி பை த நவம்பரில் வந்து ஒரு லான்ச் இருக்கும், வந்து லான்ச். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து லான்சஸ் வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். வந்து நம்ம இந்த பிஎஸ்எல்வி லான்ச், அது ககன்யான் வந்து நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அஸ்ட்ரோநாட்ஸ் ட்ரைனிங்காக வந்து வந்து அது அஸ்ட்ரோநாட்ஸ் தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அது வந்து வெகு விரைவில் வந்து அந்த அஸ்ட்ரோநாட்ஸ்லாம் வந்து ரஷ்யாவுக்கு ட்ரைனிங் போவாங்க. வந்து அதே மாதிரி நிறையா அந்த டெவலப்மெண்ட் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகி ரியலைசேஷன் ஒர்க் நடந்து கொண்டிருக்கின்றது. இல்லை இன்ஜின்ஸ் தான் நிறையா, அது வந்து நமக்கு வந்து செமி கிரையோஜெனிஸ் இன்ஜின்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து கிரையோஜெனிஸ் இன்ஜின், அதே மாதிரி எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் அதை மாதிரி இருக்குது. இது வந்து இதை மாதிரி வந்து தட் ஜிஎன்டூ தட் வீல் பி யூஸிங் தட் ஜிஎஸ் திஸ் ஒன் தட் மீத்தேன் லாக்ஸ் மீத்தேன் இன்ஜின், இந்த மாதிரி நிறையா இன்ஜின் டெவலப்மெண்ட் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் நாள் அதுதான் வந்து என்ன வந்து நாளுக்கு ஆகும் என்னென்ன டெவலப்மெண்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கேன். Thank you.